ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு டெல்டா கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி பூண்டு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி பூண்டு தொக்கு வந்து இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். வெளியிலே வச்சா கூட 2-3 நாளைக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். பேன் காஞ்சோடனே எண்ணெய் சேர்க்கிறோம் இல்லையா, எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இந்த மிளகாய் வத்தல் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 6 சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகாய் வத்தல் வந்து கம்மியாக காரம் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து இன்னொரு 2 கூட சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் பூண்டை உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துனா இது பாருங்கள் கையில் கொட்டி பார்த்தா இது ஒரு கையளவு இருக்குது. நாட்டு பூண்டே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய் கருகிடாமல் வதக்கி விடுங்க. இது இந்த அளவுக்கு மிளகாயும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளியில் நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி குழையெல்லாம் வேக வேணாம், லேசாக இந்த மாதிரி தோல் சுருங்கினாலே போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் முதல்ல மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கிட்டு மற்ற பொருள்கள்லாம் அதுக்கப்புறமா சேருங்க. மிளகாய் விதையெல்லாம் நல்லா அரைப்படும், அதனால தான் முன்னாடி மிளகாய் சேருங்கன்னு சொல்கிறேன். இப்போ அது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இது தாளிச்சிக்கலாம். அடுப்பில் பேன் எழுது கடாயி வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு உளுந்தம் பருப்புலாம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே கூட உடனே தாளித்து உடனே சாப்பிட்லாம். இப்போ நாம் 2-3 நாள் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னும் 5 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கலர்லாம் மாறி அந்த தண்ணி சுத்தமாக வற்றி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடும், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும். இது தொக்கு வேறு மாதிரி இருக்கும், சட்னி வேறு மாதிரி இருக்கும், இதை 2 மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி பூண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.